இப்படி வந்து தங்களை யார் அப்படின்னு அடையாளப்படுத்த மறுத்துருக்குறாங்க அல்லது மறைச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தமிழர்கள் கிடையாது. அவங்க வந்து கண்டிப்பா தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர்கள் அல்லது சாதவாங்கன பேரரசு அப்படின்னா அப்ப கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு அந்த பக்கம் தான் இருக்கு அப்படின்னா நிச்சயமா தமிழர்களுக்கும் அவங்களுக்கு தொடர்பு இல்லை அப்படிங்கிறாங்க. ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா அவருடைய பட்டயங்களை பார்க்க போனோம்னா பிராகிருதத்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, தமிழுக்கு கிட்டத்தட்ட ஒரு கடைநிலை முக்கியத்துவமாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா தமிழுக்கும் தமிழர்களுக்கும் விரோதிகளா பலர் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வி வந்து நம்ம மூன்று பகுதியாக அணுகலாம். முதல்ல எடுத்தோடனே பல்லவர்கள் வந்து ஏன் அதை குறிப்பிட மறுத்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ வந்து நான் வந்து சாதவாகனர்களாக இருந்தோம் அப்படின்னா சொல்கிறதுல அவங்களுக்கு ஒன்றும் இழுக்கு கிடையாது. இப்போ வந்து இங்கிருந்த சோழர்கள் வந்து இங்கே ரேநாடு சோழர் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவில் ஆட்சி பண்ணாங்க. ஓகே, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அவங்க கல்வெட்டுகள்னா, நாங்கள் வந்து இமயமலைக்கு போயிட்டு புலிக்கொடியை நாட்டிட்டு வந்து கரிகால் வளவனுடைய வழி வந்தவர்கள் அப்படின்னு அங்கே இருக்க கல்வெட்டில் அவங்க புரிச்சுக்கிறாங்க. ரேநாடு சோழர்கள் அப்படின்னு பேர். அது மாதிரி நுழம்ப பல்லவர்கள் அப்படின்னு இருப்பாங்க. இங்கே பல்லவ வம்சம் குன்றன பின்னாடி ஆந்திராவில் இருந்தாங்க. அவங்க இந்த பல்லவர்களின் வழி வந்தவர்கள் அப்படின்னு குறிச்சிக்கிறாங்க. அவர்கள் வந்து வேற ஏதாவது ஒரு இன்னொரு அரசு இடத்துலேருந்து ஏதாவது ஆந்திரத்தை பூர்வீகமாகவோ இல்லை வேற ஏதாவது ஒரு பகுதியை பூர்வீகமாக கொண்டவங்களா இருந்திருந்தாங்கன்னா அதை அவங்க கண்டிப்பாக வந்து குறிச்சிருப்பாங்க. ஆனால் வந்து அது எந்த இடங்கிறத குறிக்கவே விரும்பலைங்கிறது ஒன்றாவது காட்டுது. ரெண்டாவது வெளிநபர்களா உள்நபர்களா அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ வந்து பல்லவர்கள் காஞ்சிபுரத்தை தலைநகரமாக வச்சு ஆட்சி பண்ணுறப்போ நம்ம காஞ்சிபுரம் இல்லாமல் வேறு எந்த பகுதியுமே தலைநகரமாக ஏற்றுக்கல. இன்னொன்று காஞ்சிபுரத்தை வந்து எவ்வளோ மேம்படுத்த முடியுமோ, இன்றைக்கி வந்து ஆக்ஸ்ஃபோர்டு எப்படி இருக்கோ அதுக்கு இணையாக வந்து காஞ்சிபுரம் பல்லவர்கள் காலத்தில் இருந்தது. ஓகே, இப்போ வந்து புத்த மதத்தை பற்றி படிக்கணும் அப்படின்னா காஞ்சிபுரத்துக்கு தான் வரணும். இப்போ வந்து வடநாட்டில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டோட கல்வி நிலையங்களை பற்றி பேசவே மாட்டேன்றாங்க. ஆனால் அப்போ வந்து நகரேஷு காஞ்சி அப்படின்னாங்க. நகரம்னா காஞ்சிபுரம். இன்றைக்கி வந்து இப்படி சென்னை வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு அடையாளமாக இருக்குதோ, நம்ம வந்து மும்பையை வந்து இந்தியாவில் மிக முக்கியமாக நகரமாக சொல்கிறோமோ, அந்த மாதிரி பல்லவர்கள் காலத்தில் இந்தியாவின் அடையாளமாக அவங்க காஞ்சிபுரத்தை வச்சுருந்தாங்க. அவங்க காஞ்சிபுரத்தை வித்து அகலவே இல்லை, காஞ்சிபுரத்தை அனைத்து வகையிலையும் மேம்படுத்தியவர்களாக பல்லவர்கள் இருக்காங்க. அப்போது காஞ்சிபுரத்தை அவங்க தாய்மண்ணாக பார்த்தாங்க அப்படிங்கிறது தான். இப்போ வந்து பல்லவர்கள் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்தாங்க, ஆனால் வந்து வேறு இன்னொரு இடத்த மேலே பற்று வச்சுருந்தாங்க அப்படின்னும், பிற்காலத்தில் பல்லவர்கள் திருப்பி ஆந்திராவுக்கு போயிட்டு அவங்க பழைய பூர்வீகத்தை தேர்ந்தாங்கன்னு அப்படின்னு கிடையாது. பல்லவர்கள் காஞ்சிபுரம் தான் வேணும்னு நினச்சாங்க. முதல்லேருந்து அவங்க ஆட்சி முடிகிற வரைக்கும் அவங்க காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் ஆட்சி பண்ணாங்க. காஞ்சிபுரம் தான் எங்கள் அடையாளம், இந்த மண்ணு தான் எங்கள் அடையாளம் அப்படின்னு தான் அவங்க பல்லவர்கள் வாழ்ந்திருக்காங்க. அதனால் அவர்கள் வந்து அந்நியர்கள், அதை சொல்கிறதுக்காக அவங்க கூச்சப்பட்டுட்டு சொல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு நம்ம அதில் புரிஞ்சுக்கிறதுக்கான இடமே இல்லை. தாங்கள் வந்து இந்த மண்ணை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட இப்போ சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம வந்து பெருமையாக சொல்லிக்க முடியாது ஒரு காலகட்டத்தில், புரியுதுங்களா? அது உதாரணத்துக்கு வந்து இப்போ வரலாறுல பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அளவுகோல் வச்சுருப்போம், அந்த அளவுகோலில் வந்து ரொம்ப அதெல்லாம் சாதாரணமான விஷயமா இருக்கும். ஆனால் அன்னைக்கு காலகட்டத்தில் அதை சொல்கிறதுக்கு வந்து ஏதாவது ஒரு சிக்கலோ நெருக்கடியோ நமக்கு இருந்திருக்கலாம். அப்போ எதுக்கு சொல்லி பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு நினைக்கலாம். அப்படி வந்து வேணும் அப்படின்னு தவிர்த்ததாக தான் நான் அதை பார்க்குறேன். இன்னொரு விஷயம், இப்போ வந்து பல்லவர்கள் வந்து பிராமணர்களா அப்படின்னு கேள்வி வந்த மாதிரி அவங்க சமஸ்கிருத ஆதரவாளர்கள் அப்படின்றதையும் எல்லாருமே சொல்கிறாங்க. தமிழுக்கு அவங்க ரொம்ப கடைசியில் தான் முக்கியத்துவம் கொடுத்ததான் நம்ம பட்டயங்களை பார்க்க முடியுது. அதில் என்னன்னா நம்ம காலகட்டம்னு பார்க்கணும். இப்போ பல்லவர்களை வந்து மூன்றாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து முற்காலம், இடைக்காலம், பிற்கால பல்லவர்கள்னு. முற்கால பல்லவர்களுடைய பட்டயங்கள் வந்து பிராகிருதம் அப்படிங்கிற ஒரு மொழியில் கிடைக்குது. பிராகிருதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ சமண மதத்தை சேர்ந்தவங்க எல்லாமே சூரசேனி அப்படின்னு ஒரு மொழியை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி புத்த மதத்தை சேர்ந்தவங்க பாலின்ற மொழியை பயன்படுத்துவாங்க. பாலி மொழியில் தான் புத்தர் அவருடைய போதனைகளை வந்து வெளியிட்டார். அதனால் வந்து பாலிங்கிறது தான் வந்து புத்த மதத்தினுடைய தேவ பாஷை. இந்த ரெண்டு மொழியையும் எழுதுறதுக்கு பயன்படுத்தினது பேருக்கு தான் வந்து பிராகிருதம் அப்படின்னு பேர். அதாவது பாலியும் சூரசேனி அது வந்து பிராகிருதத்தினுடைய எழுத்து வடிவம் வார்த்தைகள் எல்லாமே இந்த ரெண்டு மொழி சார்ந்ததாக தான் இருக்கும். அவங்க கருத்தெல்லாம் வந்து பாலி மொழியில் தான் வச்சுருந்தாங்க. இப்போ பிராகிருதம் வந்து மிக முக்கியமான ஒரு மொழியாக இருந்துகிட்டு இருந்தது. பல்லவர்களுடைய ஆரம்ப கால மூன்று பட்டயங்கள் வந்து இந்த பிராகிருத மொழியில் தான் கிடச்சிருக்குது. நீங்கள் முதல்ல கேட்டீங்க இல்லைங்களா, அந்த பரத்வாஜ கோத்திரன்னு போட்டது அந்த பட்டயம் கூட பிராகிருதத்துலாம் கிடச்சிருக்குது. அப்போ பிராகிருதம்ங்கிறது இன்றைக்கி இருக்க வைதிக சமயத்தோட தொடர்புடையது கிடையாது, அது புத்த மதத்தோடையும் சமண சமயத்தோடையும் தொடர்புடையது. ஒன்றாவது பாட்டு. ரெண்டாவது, பின்வந்த காலங்களில் அவங்க பட்டயங்கள் வந்து சமஸ்கிருத மொழிக்கு மாறுது. இப்போது சமஸ்கிருத மொழிக்கு ஏன் மாறுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பின்னாடி புத்தமும் சமணமும் பிராகிருதத்துலேயும் சமஸ்கிருதத்துக்கு மாறுது. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ புத்த மதத்தினுடைய மிக முக்கியமான புத்தகம் வந்து திரிபீடகம் அப்படின்னு புத்தகம். ஆமாம், இந்த திரிபீடகம் வந்து சமஸ்கிருதத்துலாம் எழுதப்படுது. அதாவது பாலி மொழியினுடைய எழுத்து உருவை வச்சு சமஸ்கிருதத்தில் திரிபீடகம் எழுதப்படுது. பாகியான் அப்படிங்கிற பயணி இந்தியாவுக்கு வந்தார், காசியில் தங்கினார் அப்படின்னு படிக்கிறோம். நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அவர் எதுக்காக காசியில் வந்து தங்கினார்னா, திரிபீடகத்தை சமஸ்கிருதத்திலேருந்து சீன மொழிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் அவர் இங்கே வந்தார். ஓகே, அப்போது புத்தமும் சமணமும் சமஸ்கிருதத்துக்கு மாறுறப்போ தான் இங்கே பல்லவர்களும் சமஸ்கிருதத்துக்கு மாறுறாங்க. இன்னொன்று, பல்லவர்கள் வந்து சமஸ்கிருதத்தில் வெளியிட பட்டயங்கள் எல்லாமே அவங்க ஆந்திராவிலிருந்து வெளியிட்ட பட்டயங்கள். அதில் ஒரு பட்டயம் கூட தமிழ்நாட்டில் கிடைக்கல. ஏன்னா வந்து ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி சாதவானர்கள் ஆட்சி பண்ணாங்க. ஆந்திராவில் வந்து சமஸ்கிருதம் ஏறத்தில் ஒரு ஆட்சி மொழிகிற நிலமையில் இருக்குது. அவங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு புரிந்த ஒரு மொழிங்கிறதுனால அவங்க அதை பயன்படுத்தினாங்க.
பின்னாடி இங்க வந்து பிற்காலத்துல இருந்து சிம்மவோஷனுக்கு பின்னாடி வரக்கூடியவர்கள் தான் தமிழ்நாட்டுல இருந்து ஆட்சி பண்ணாங்க. அவங்க வந்து தமிழ் மொழியில தான் பட்டங்களை வெளியிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா பல்லவர்களுடைய நாணயங்கள்ல வந்து தமிழ் கிரந்தம் அப்படிங்கிற சுத்தமான தமிழ் எழுத்து, அதாவது அந்த காலத்துல இருந்த தமிழ் எழுத்துல தான் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதனால அந்த காலகட்டத்துல சமஸ்கிருதம் என்பது பிராமணர்களுக்காகவோ வைதிக சமயத்தை சேர்ந்தவங்களுக்கான மொழியா இல்ல, பிராமணர்கள் வந்து பிற்காலத்துல தான் வந்து சமஸ்கிருதம் எங்களோட மொழி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டாங்க.